ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சில்லட் இந்தியன் ஸ்டைல். இன்றைக்கி டேஸ்டியாக ஹெல்த்தியான சுக்கு குழம்பு பண்ண போகிறோம். இந்த சுக்கு குழம்பு சிவியர் கோல்டு, கேஸ் ப்ராப்ளம், ஜீரண கோளாறு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது தவிர இந்த குழம்பில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது செய்ய தேவையான பொருட்கள்: வெந்தயம் ½ ஸ்பூன், மிளகு ½ ஸ்பூன், ஜீரகம் ½ ஸ்பூன், கடலைப்பருப்பு ½ ஸ்பூன், உளுத்தம் பருப்பு ½ ஸ்பூன், சுக்கு 1 இன்ச் 2, நல்லெண்ணெய் 50 கிராம், கடுகு ½ ஸ்பூன், கருவேப்பிலை, காய்ந்த மிளகாய் 2, பூண்டு 1, பெருங்காயப்பொடி ½ ஸ்பூன், சின்ன வெங்காயம் 100 கிராம், தக்காளி 3, மஞ்சள் பொடி ½ ஸ்பூன், எள்ளு ½ ஸ்பூன், குழம்பு மிளகாய் பொடி 2 ஸ்பூன், வெல்லம் ½ ஸ்பூன், புளி தண்ணி ½ கப், நம்ம அரைக்க போகிற சுக்கு மசாலா 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. முதல்ல மசாலா பவுடர் அரைச்சிக்கலாம். பேன் சூடு பண்ணி வெந்தயம், மிளகு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, சீரகம், எள்ளு லைட்டாக வறுத்துட்டு சுக்கு சேர்த்துக்கலாம். கருகாமல் இந்த அளவுக்கு வறுத்தா போதும். நல்லா ஆற விட்டு மிக்சர் ஜாருக்கு மாற்றி பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ குழம்பு பண்ணலாம். பேன் சூடு பண்ணி நல்லெண்ணெய், கடுகு, சீரகம், கறிவேப்பிலை, பூண்டு, பூண்டு நல்லா ரோஸ்ட் ஆனதும் பெருங்காயப்பொடி, சின்ன வெங்காயம், காய்ந்த மிளகாய், வெங்காயம் நல்லா வதங்கினதும் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கியிருக்கு. இப்போ மஞ்சள் பொடி, குழம்பு மிளகாய் பொடி, இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு, இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் புளி தண்ணி ½ கப் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு தண்ணி. நல்லா கலந்ததுக்கப்புறம் 15 நிமிஷம் மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடலாம். நல்லா கொதிச்சிருக்கு. இது கூட ½ ஸ்பூன் வெல்லம், கடைசியாக நம்ம அரைச்ச சுக்கு மசாலா பவுடரை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. மூடி வச்சு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அவ்வளோதான், டேஸ்டியாக நல்ல ஹெல்த்தியான சுக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஹெல்த்தியான குழம்பை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சில்லட் இந்தியன் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.